பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ்க்கும் வார் ஃப்ளைட்ஸ் அண்ட் வார் சாப்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சேனல்ஸ் பாலிமர்லையும் பார்த்துருந்தேன், லேடி பைலட்ஸ் எல்லாமே அவங்களோட சாப்பரில் வந்து ஷோ கேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் 22 வருஷம் மாதிரி பண்ணதை நான் பார்த்தேன் சார். அதோட இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. எப்படி இந்த ஃப்ளைட்ஸோ ஃப்ளைட் ஷோவில் வந்து ஆட்டின்லாம் போட்டாங்க, அதில் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அதில் வந்து நிறைய கலர் இந்தியன்லாம் போட்டாங்க. அந்த ஃப்ளாக்லாம் வந்து சுற்றி சுற்றி கீழே வந்தது, அது கூட பார்த்தப்ப நல்லா இருந்தது. ஃப்ளாட்ல மேலாம் வந்து அந்த ஃப்ளாட்ல நல்லா இடி அடிக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி வந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் மேலே இருந்து இறங்கினாங்க பாராசூட்ல. பாராசூட்ல இறங்குறாங்களே அதே மாதிரி எனக்கு போகணும்னு இருந்தது. அப்புறம் வந்து அது வந்து ஸ்பீடா அப்படியே அது லைட்ல வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு போற மாதிரி இருந்தது. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராசூட்ல இருந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அவங்க வந்து அது வந்து சுத்தி சுத்தி வரதுனால ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு எனக்கு. அப்ப அந்த லாஸ்ட் மாஸ் ஸ்மோக் கூடுறது வந்து இந்த ஹாட்டின்ல வந்து செமையா இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு என்ஜாயாக இருந்துச்சு. நம்ம பார்க்குறது தான் திரும்பி வர்றதுனால நான் திரும்பி வர்றதுனால வந்து பார்க்கலாம். நான் என் நிறைய வாட்டி கூட வந்து பார்க்கலாம். அதை ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு. டிவிலலாம் பார்ப்போம் நாங்கள். நாங்கள் ஆல்ரெடி டிவியில் நியூஸில் போட்டாங்க. இந்த மாதிரி நியூஸில் போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸில் டிவியில் பாரு பாலிமர்லாம் வந்து பார்த்தாங்க. பாலிமரில் வந்து எல்லா இதுலேயும் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. டிஃபென்ஸோட ஸ்கில் செட் எல்லாமே காமிச்சா மாதிரி இருந்தது. இங்கே பண்ண ஷோகேஸ் எல்லாமே பார்க்க ஏதோ டாப் கன் மூவி ஹாலிவுட் மூவியில் பண்ண மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வந்து இட் வுட் பி என்கரேஜ் யங்ஸ்டர்ஸ் டு ஜாயின் இன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இன்னும் என்கரேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்கரேஜ் ஆன ஒருத்தர் ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஈஸ் அ ரன்னிங் எக்ஸாம்பிள். ஸோ ஃபோர்த் கம்மிங்கில் வர எல்லாருக்குமே இட் வுட் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின். ஸோ அந்த ரஃபேல் அண்டு தேஜாஸ் இதுலேருந்து மிசைல்ஸ் இது பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சேனல்ஸ் பாலிமர்லையும் பார்த்துருந்தேன், லேடி பைலட்ஸ் எல்லாமே அவங்களோட சாப்பரில் வந்து ஷோ கேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ்க்கும் வார் ஃப்ளைட்ஸ் அண்ட் வார் சாப்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இட் வுட் பி ரியலி அ ஆஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் தட். சென்னையில் நடக்கிற ஏர் ஷோ ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. சென்னையில் எந்த மாநாடு போட்டாலும் அது சாமி உருவமா இருந்தாலும் கட்சி உருவமா இருந்தாலும் சரி, அதுக்கு யார் எப்படி வருவாங்க தெரியும். யாருமே எதுவுமே இல்லை, இது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கொடுத்து இவ்வளவு பேர் லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா இந்தியா மேல இருக்கிற அக்கறையும் இந்திய ராணுவத்து மேல இருக்கிற அக்கறையும் நமக்காக தேசத்துக்காக அங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் போராடுறவங்கள என்கரேஜ் பண்ணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. அதை வந்து அத்தனை பொதுமக்கள் நம்ம பாராட்டணும். கிட்டத்தட்ட மேக்சிமம் டிசிப்ளின் நீங்க மெயின்டைன் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நன்றி. நான் 22 வருஷம் மாதிரி பண்ணதை நான் பார்த்தேன் சார். அதோட இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போ வந்து டைம் ரொம்ப கம்மி. அப்போ இருக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்பிளே இவ்வளோ இல்லை. இப்போ நிறைய நல்ல டிஸ்பிளே வந்துச்சு. 2 hours போனதே தெரியல அந்த அளவுக்கு சார். நான் இந்த கிரண் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பண்ணாங்க. மற்றபடி சூப்பர் சானிக்ல இருக்கிறது எல்லாமே மிராஜ்ல இருந்து அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இதை வச்சுட்டு அவங்க பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கே இவ்வளோலாம் இருக்கா நம்ம கிட்ட அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடா இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி விடுது சார்.